ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா, செவன்த் புக்ல ஓகேங்களா. ஸோ செவன்த் புக்ல புக் பேக்ல இருக்க க்வெஸ்டின்ஸ் தான் டெஸ்ட் எழுத போறோம் ஓகேங்களா. ஸோ இலக்கணம், இலக்கியம், அதுக்கப்புறம் உரைநடை, திருக்குறள், இது எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா, பேக் சைட்ல புக் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் எழுத போறோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க படிக்கல, இப்பதான் புதுசு அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து புக் பேக்ல இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வருது அப்படிங்கறத தெளிவா கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ கிளாஸ் மாதிரி கவனிச்சுக்கோங்க. ஸோ நிறைய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்ல இருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் தமிழ்ல புக் பேக்ல இருந்து அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ அதனால புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து தெளிவா கவனிச்சுக்கோங்க, கிளாஸ் மாதிரியே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணல, இது வந்து எனக்கு புதுசு அப்படின்னு நினைக்கிறவங்க கிளாஸ் மாதிரி கவனிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ புக் பேக் க்வெஸ்சன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட் எழுத போலாமா பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா செவன்த் புக்ல ஓகேங்களா. ஸோ டேர்ம் ஒன்னு சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கள் தமிழ் ஓகேங்களா. ஸோ இயல் ஒன்னு எங்கள் தமிழ் ஓகேங்களா. ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படிங்கறத பாருங்க. நெறி என்னும் சொல்லின் பொருள் ஓகேங்களா. ஸோ நெறி அப்படிங்கிற பொருள், அந்த சொல்லோட பொருள் என்ன ஓகேங்களா. ஸோ நெறி அப்படின்னா வழி ஓகேங்களா. ஸோ நெறி அப்படின்னா என்ன, வழி. அடுத்து குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா. ஸோ பிரித்து எழுத சொல்றாங்க. இந்த மாதிரி பிரித்து எழுத சொன்னாலே என்ன சொல்லியிருக்கேன், அந்த சொல்ல பொறுமையா வந்து உச்சரிங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பாருங்க, குறளாகும் ஓகேங்களா. ஸோ குறள் ஆகும் ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி மெதுவா உச்சரிக்கணும், பிரித்து எழுத சொன்னாங்க அப்படின்னா ஓகேங்களா. இதுவே சேர்த்து எழுத சொன்னாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க வானொலி ஓகேங்களா. ஸோ இதை சேர்த்து எழுத சொன்னாங்க அப்படின்னா வேகமா படிக்கணும், வானொலி, வானொலி ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன, வானொலி ஓகேங்களா. அடுத்து பாருங்க, எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்தது ஓகேங்களா. ஸோ மோனை சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரணும், இதுவே எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும், இதுவே இயைபு அப்படின்னா கடைசியா இருக்க எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வர்றதுதான் இயைபு ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த அந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடல்ல இருந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து அந்த பாடல் தெரிஞ்சதுன்னா எழுதிடலாம். க்வெஸ்சன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடல் வரிகள் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ எங்கள் தமிழ் அப்படிங்கிறது கிடையாது, எந்த ஒரு பாடலா இருந்தாலும் பாடல் வரிகள் கொடுத்துட்டு இதுல வர்ற மோனை சொற்களை சொல்லுங்க, எதுகை சொற்களை சொல்லுங்க, இல்லைன்னா இயைபை சொல்லுங்க, இல்லைன்னா இதுல எந்த இது வந்திருக்கு, மோனை வந்திருக்கு, எதுகை வந்திருக்கா, இயைபு வந்திருக்கா, இல்ல எதுவுமே வரலையா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா. சோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அருள்நெறி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பொருள் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா. ஸோ எதுகை பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மோனை பார்த்துக்கலாம். ஸோ அருள் நெறி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. அருள் நெறி இந்த பாடல்ல அதுவே அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அருள் பொருள் ஓகேங்களா. ஸோ அருள் பொருள் வந்துருக்கா. ஸோ இவங்களே பாருங்க எதுகை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அருள் நெறி அப்படிங்கிறது அதுவே அப்படிங்கிறது என்னது, மோனை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொருள் பெற ஓகேங்களா. ஸோ பொருள் பெற அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு போற்றா அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அதே எழுத்து தான் வரணுங்கிறது கிடையாது, குறில் நெறியில் மாறி வரலாம், அந்த வரிசையில் எது வேணா வரலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொல்லா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ கொள்கை, ஸோ கோ கோ வருது இல்லையா, ஸோ மோனை. அதே மாதிரி அருள் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொல்லா ஓகேங்களா. ஸோ கொல்லா எல்லா அப்படின்னு வரும் ஓகேங்களா. அடுத்து அன்பும் இன்பம், அதாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கணும் ஓகேங்களா. அடுத்து இயைபு சொற்கள் பாருங்க. இயைபு பார்த்தீங்க அப்படின்னா தரளாகும், குறளாகும் அப்படிங்கிற அந்த கடைசி இது பாத்தீங்கன்னா அந்த அசை வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வந்திருக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புகழாது, இகழாது, குறியாக, நெறியாக, ஊக்கிவிடும், போக்கிவிடும், இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இயல் டூ ஓகேங்களா. ஒன்றல்ல இரண்டல்ல ஓகேங்களா. ஸோ அதாவது இயல் ஒன்னுல இயல் ஒன்னுலயே பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல ஓகேங்களா. ஸோ பாருங்க,
பகைவரை வெற்றி கொண்டாடுபவரை பாடும் இலக்கியம் ஓகேங்களா. சோ பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பாத்தீங்க அப்படின்னா பரணி ஓகேங்களா. சோ பகைவரை வெற்றி கொண்டவர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இலக்கியம் பாடுவாங்க, பரணி. அடுத்து வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் ஓகேங்களா. சோ வானில் என்ன கூட்டம் இந்த இடத்துல திரளணும் அப்படின்னா முகில் கூட்டம் ஓகேங்களா. சோ மேக கூட்டங்கள் ஓகேங்களா. அடுத்து இரண்டு அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இரண்டு அல்ல ஓகேங்களா. சோ மெதுவா படிக்கணும், இரண்டு அல்ல ஓகேங்களா. சோ இரண்டு அல்ல. அடுத்து தந்து உதவும் ஓகேங்களா. சோ அதை பொறுமையா படிச்சா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அடுத்து ஒப்புமை இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது, பாருங்க ஒப்புமை இல்லாத, அதை அப்படியே வேகமா படிங்க. ஒப்புமை இல்லாத என்ன வரும், ஒப்புமை இல்லாத ஓகேங்களா. அடுத்து பாருங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஓகேங்களா. சோ மொழியின் முதல் நிலை பேசுதல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேட்டல். மொழியின் முதல் நிலை என்ன, பேசுதலும் கேட்டலும் ஓகேங்களா. அடுத்து ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒலியின் வரி வடிவம் பாத்தீங்க அப்படின்னா எழுத்து ஓகேங்களா. சோ இப்படி எழுதுறோம் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா இந்த வரி வடிவத்துக்கு என்ன பெயர், எழுத்து ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று ஓகேங்களா. சோ தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு ஓகேங்களா. அடுத்து பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை பாத்தீங்க அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, சரியா தவறா ஓகேங்களா. சோ மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது, இது பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகேங்களா. சோ மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. அடுத்து எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது ஓகேங்களா. சோ எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது, இப்ப திருக்குறள் மாதிரி ஓகேங்களா. சோ திருக்குறள் கம்பராமாயணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் எப்பவோ எழுதுனது இல்லையா, காலம் கடந்தும் இப்போ நிலைத்து நிற்கிறது, அப்ப சரி ஓகேங்களா. அடுத்து பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி கிடையாது ஓகேங்களா. சோ பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது பேச்சு மொழின்னு வரும், எழுத்து மொழி வராது, அப்ப இது தவறு ஓகேங்களா. அடுத்து எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது, எழுத்து மொழியில் அந்த வாய்ப்பு கிடையாது, பேசும்போதுதான் சோ அந்த உடல் மொழி வரும் ஓகேங்களா. சோ உடல் மொழி அப்படிங்கிறது பேச்சு மொழியில தான் வரும், அப்ப இதுவும் தவறா இருக்கு ஓகேங்களா. அடுத்து பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி மேடை பேச்சுல எல்லாம் பேசுறவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த குரல் வந்து ஏற்றத்தாழ்வோட இருந்தாதான் அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் ஓகேங்களா. சோ பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், அப்ப இது சரி ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக ஓகேங்களா. சோ ஆறு, எஃகு, கரும்பு, விறகு, உலக்கு, எட்டு, ஏடு, பந்து, காசு, கொய்து, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்படிங்கறது எழுதணும். நெடில் தொடர் அப்படின்னாலே நெடில் எழுத்து ஒண்ணு வரும், அதுக்கப்புறம் ஒரு அந்த இது இருக்கு இல்லையா. சோ குற்றியல் உகரம் அப்படின்னாலே இந்த ஆறு எழுத்து தான் கடைசியா வரும். நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே எழுத்து தான் வரும், ஒன்னு நெடில இன்னொன்னு இந்த ஆறுல ஒண்ணு ஓகேங்களா. சோ இப்ப பாருங்க என்னென்ன வரும், நெடில் தொடர் அப்படின்னா ஆறு வரும் கரெக்டா. சோ ஆறு, அதுக்கப்புறம் பாருங்க எஃகு அப்படிங்கிறது ஆயுத எழுத்து வந்துருச்சுனாலே அது ஆயுத தொடர் ஓகேங்களா. அடுத்து கரும்பு ஓகேங்களா. சோ கரும்பு அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இம் வந்திருக்கு இல்லையா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென் தொடர் குற்றியல் உகரம் ஓகேங்களா. சோ மெல்லின எழுத்து அப்ப மென் தொடர் குற்றியல் உகரம். அதுக்கப்புறம் விறகு ஓகேங்களா. சோ விறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர் தொடர்ல வந்துடும் ஓகேங்களா. சோ இந்த வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வல்லின் எழுத்துக்கள் மெல்லின் எழுத்துக்கள் இடையின் எழுத்துக்கள் வந்திருக்கும். இந்த இடத்துல உயிர் தொடர் அப்படிங்கறது அந்த உயிர் எழுத்தா வந்திருக்கும், சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்தா வந்திருக்கும் ஓகேங்களா. அடுத்து உலக்கு, உலக்கு பாத்தீங்க அப்படின்னா இக் அப்படிங்கிறது என்ன, வல்லினம், அப்ப உலக்கு வன் தொடர் குற்றியல் உகரம். அதுக்கப்புறம் எட்டு, எட்டு அப்படிங்கிறதுல இட்டு வந்திருக்கா, இதுவும் வல்லின எழுத்து. அடுத்து ஏடு ஓகேங்களா. சோ ஏடு, ஏ என்னது நெடில், அப்ப நெடிலுக்கு அப்புறம் இந்த இது வந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பந்து ஓகேங்களா. சோ இது வந்து மென் தொடர். அடுத்து காசு, காசும் பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகர், கா நெடில் தான் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா
கொய்து ஓகேங்களா. சோ கொய் இ அப்படிங்கிறது இடைத்தொடர், சோ கொய்து அப்படிங்கிறது இடைத்தொடர் குச்சியல் உகரம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி எழுதணும். அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக ஓகேங்களா. சோ இதுல இருக்கிறதுல எது பொருந்தாம இருக்கு அப்படிங்கறத எழுதணும். பாருங்க, குற்றியல் உகரம் அப்படின்னாலே அந்த குசுடு துபுரு இருக்கு இல்லையா, இந்த ஆறு எழுத்து தான் கடைசியா வரணும் ஓகேங்களா. சோ பாருங்க, பசு விடு ஆறு, இந்த இடத்துல கரு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா. சோ இதுதான் பொருந்தாம இருக்கு. அடுத்து பாக்கு பஞ்சு பாட்டு பத்து ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இக்கு இட்டு இத்து இது எல்லாமே வல்லின் எழுத்துக்கள், இந்த இடத்துல மெல்லின் எழுத்து வந்திருக்கு இல்லையா. சோ இது மென் தொடர் குச்சி எழுகுறோம் ஓகேங்களா. மீது எல்லாமே வன் தொடர் குச்சி எழுகுறோம், இது மட்டும் மென் தொடர் குச்சி எழுகுறோம். அடுத்து ஆறு மாசு பாகு அது ஓகேங்களா. சோ இந்த ஆறு மாசு பாகு எல்லாமே நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்திருக்க குற்றி எழுகுறோம். அப்ப என்னது இது நெடில் தொடர் குற்றி எழுகுறோம், அது அப்படிங்கறதுதான் உங்களுக்கு குறில் எழுத்தா வந்திருக்கு ஓகேங்களா. அடுத்து அரசு எய்து மூழ்கு மார்பு ஓகேங்களா. சோ இந்த இடத்துல எய்து மூழ்கு மார்பு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இது வந்து இடைத்தொடர் குற்றி எழுகுறோம் ஓகேங்களா. சோ இதெல்லாமே இடைத்தொடர் குற்றி எழுகம் இ இல் இர் ஓகேங்களா. சோ அரசு அப்படிங்கிறது உங்களுக்கு உயிர் தொடர் குற்றி எழுகுறோம், சோ அது மட்டும் மாறி வந்திருக்கு. அடுத்து பண்பு மஞ்சு கண்டு எஃகு ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இது வந்து வல்லினத்துல வந்துடும், சாரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெல்லினத்துல வந்துடும் ஓகேங்களா. இன்னும் இஞ்சும் மெல்லினத்துல வந்துடும், இது ஆயுத எழுத்தப்போ ஆயுத தொடர் குற்றி எழுகுறோம். சோ வித்தியாசமா இருக்கிறத இந்த இடத்துல எழுத்து எழுதணும் ஓகேங்களா. அடுத்து பாக்கலாமா, பாருங்க உயர்தினை அக்ரிணை ஓகேங்களா. சோ உயர்தினை அப்படின்னாலே யாரு, மனிதர்கள் தான் இல்லையா. சோ அக்ரிணை அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். பாருங்க, முகிலன் கயல்விழி தலைவி ஆசிரியர் சுரதா இது எல்லாமே உயர்தினையில வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வயல் குதிரை கடல் புத்தகம் மரம் இதெல்லாமே அக்ரிணையில வந்துடும் ஓகேங்களா. சோ இது எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். அடுத்து பாருங்க இருதினை ஓகேங்களா. சோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன அப்படிங்கிறத. பாருங்க இருதினை அப்படின்னா என்னது, உயர்தினை அக்ரிணை. முக்கணி அப்படின்னா மாப்பலா வாழை, மாப்பலா வாழை. அடுத்து முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். அடுத்து நாற்றிசை, நாற்றிசைனா நான்கு திசை ஓகேங்களா. சோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அடுத்து ஐவகை நிலம், ஐவகை நிலம் என்ன, ஐந்து நிலம் இருக்கு இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் ஓகேங்களா. அறுசுவை பாத்தீங்க அப்படின்னா ஆறு சுவை வரும் இல்லையா, இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு ஓகேங்களா. சோ ஆறு சுவை அப்படிங்கிறது என்ன, இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு ஓகேங்களா. இது நமக்கு தேவைப்படாது. அடுத்து பாருங்க இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக்கு ஓகேங்களா. சோ ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள் வர்ற மாதிரி பாருங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் ஓகேங்களா. சோ ரெண்டும் உங்களுக்கு வந்து ஒரே வார்த்தை தான், ஆனா பொருள் வந்து வேறுபடும். அதே மாதிரி இங்க எழுதணும் பாருங்க, மழலை பேசும் மொழி அழகு ஓகேங்களா. சோ மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது ஓகேங்களா. சோ இனிமை தமிழ் மொழி எமது ஓகேங்களா. அடுத்து அன்னை தந்தையின் கைபிடித்து குழந்தை நடை பழகும் ஓகேங்களா. அன்னை தந்தையின் கைபிடித்து குழந்தை நடை பழகும். அடுத்து அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நீ அறிந்ததை பிறருக்கு சொல் ஓகேங்களா. நீ அறிந்ததை பிறருக்கு சொல், சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் ஓகேங்களா. சோ ஒரே பொருள் அதாவது வேற ரெண்டு பொருளை தரக்கூடிய ஒரே சொல் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் ஓகேங்களா. குழந்தையை மெதுவாக நட என்போம். அடுத்து நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு ஓகேங்களா. சோ பேச்சு வழக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காடு ஓகேங்களா. சோ காடு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க, வாழை கன்றை டேஷ் ஓகேங்களா. சோ பாருங்க, வாழை கன்றை ஈன்றது ஓகேங்களா. சோ ஆப்ஷன் ஏ ஈன்றது. அடுத்து காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பிரித்து எழுதணும், என்ன பண்ணணும், மெதுவா படிங்க, காடெல்லாம் காடு எல்லாம் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் பி. அடுத்து கிழங்கு எடுக்கும், சோ வேகமா படிங்க, கிழங்கு எடுக்கும் கிழங்கு எடுக்கும் ஓகேங்களா. சோ கிழங்கு எடுக்கும். அடுத்து பாருங்க,
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அந்த தலைப்பின் கீழ். ஓகேங்களா, பாருங்க நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது. ஓகேங்களா, சோ நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது பாத்தீங்க அப்படின்னா கோழிக்குண்டு. ஓகேங்களா, சோ கோழிக்குண்டுதான் பாத்தீங்க அப்படின்னா நாவர் பழத்திற்கு ஓமையா சொல்லுவாங்க. அடுத்து சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை. ஓகேங்களா, சோ சுட்ட பழங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மண் ஒட்டிய பழங்கள். ஓகேங்களா, சோ சுட்ட பழங்கள்னா என்ன, மண் ஒட்டிய பழங்கள். ஓகேங்களா, அடுத்து பெயர் அறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெயர் அறியா, பெயர் அறியா, பெயர் அறியா. ஓகேங்களா, சோ ஆப்ஷன் இ. அடுத்து பாருங்க மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மனம் இல்லை, மனம் இல்லை. ஓகேங்களா, அடுத்து நேற்று இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. நேற்று கூட்டல் இரவு அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும், என்ன வரும், நேற்று இரவு, நேற்று இரவு. ஓகேங்களா, நேற்று இரவு அப்படிங்கிறது என்ன ஆகும், நேற்று இரவு அப்படின்னு ஆகும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சோ விலங்குகள் உலகம். ஓகேங்களா, சோ ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. ஓகேங்களா, சோ ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது பாத்தீங்க அப்படின்னா தந்தம். ஓகேங்களா, சோ ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஓகேங்களா, சோ தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. ஓகேங்களா, அடுத்து காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. காட்டு ஆறு. ஓகேங்களா, சோ அதனால இப்ப மெதுவா படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும், காட்டு ஆறு அப்படின்னு வரும் இல்லையா, சோ இது மட்டும் வராது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காடு ஆறு அப்படின்னு வரும். ஓகேங்களா, சோ இது என்ன ஆகும், முன்னொற்று இரட்டும். ஓகேங்களா, சோ காடு ஆறு அப்படிங்கிறது ஒரு சிலது மட்டும்தான் வித்தியாசமா வரும், அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேங்களா, அடுத்து பாருங்க அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா, சோ அனைத்துண்ணி, அனைத்து உண்ணி. ஓகேங்களா, அனைத்து உண்ணி. நேரம் ஆகி, நேரம் ஆகி. ஓகேங்களா, நேரம் ஆகி, இந்த ரெண்டுமே என்ன ஆயிரும், அப்படியே சேர்ந்துரும். ஓகேங்களா, நேரம் ஆகி, இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்துரும். ஓகேங்களா, சோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற அந்த விதியின் பிரகாரம் இது ரெண்டும் சேர்ந்துரும், நேரம் ஆகி. அடுத்து ஒரு நிமிஷம், அடுத்து பாருங்க வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓகேங்களா, சோ வேட்டை ஆடிய. ஓகேங்களா, என்ன ஆகும், வேட்டை ஆடிய, வேட்டை ஆடிய, வேட்டை ஆடிய. ஓகேங்களா, சோ இ அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல உங்களுக்கு உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், இ அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு. ஓகேங்களா, சோ காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு அழைக்கப்படும் விலங்கு பாத்தீங்க அப்படின்னா புலி. ஓகேங்களா, புலி. அடுத்து யானை கூட்டத்திற்கு ஒரு டாஸ் யானை தான் தலைமை தாங்கும். ஓகேங்களா, சோ யானை கூட்டத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். ஓகேங்களா, சோ தெளிவா ஞாபகம்ங்க, பெண் யானை தான் தலைமை தாங்கும். அடுத்து கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். ஓகேங்களா, சோ அடர்ந்த முடிகள், கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். அடுத்து பாருங்க பாத்தீங்கன்னா நால் வகை குறுக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த இதுல வரும். ஓகேங்களா, சோ இலக்கண பகுதி. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. ஓகேங்களா, சோ வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை. ஓகேங்களா, சோ ஐகார குறுக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று மாத்திரை வரும். ஓகேங்களா, சோ வேட்கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஐ வருது இல்லையா, இறுதியில் வருது. ஓகேங்களா, சோ ஐகாரம் குறுக்கம் அப்படின்னாலே ஐ, அந்த ஐ இருக்கு இல்லையா, அது வந்து தன்னோட மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும். பொதுவா ரெண்டு மாத்திரை சொல்லோட முதலில் வந்துச்சு அப்படின்னா ஒன்றரை மாத்திரையா வரும். ஓகேங்களா, இதுவே இடையிலும் இறுதியிலும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரையா குறைஞ்சிரும். ஓகேங்களா, அப்ப ஒரு மாத்திரை தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். ஓகேங்களா, சோ மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பாத்தீங்கன்னா போன், மரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பழம் விழுந்தது இதுல எல்லாமே வரும், பணம் கிடைத்தது இது மட்டும் வராது. ஓகேங்களா, சோ இதுக்கான ஆன்சர் பணம் கிடைத்தது. ஓகேங்களா, அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது. ஓகேங்களா, சோ சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறும் குறுக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவுகார குறுக்கம். ஓகேங்களா, சோ இதுக்கான ஆன்சர் என்ன, அவுகார குறுக்கம். அடுத்து பாருங்க சோ இந்த எதிர்ப்பாளர் இருக்கு இல்லையா, அதை பாத்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்க மகளிர் அப்படின்னா
ஆடவர், மகளிர்னா என்ன, ஆடவர், அதற்கு எதிர்ச்சொல் ஓகேங்களா. அடுத்து பெண் அப்படின்னா உங்களுக்கு ஆண் அப்படின்னு வந்துடும். அடுத்து சிறுவன் அப்படின்னா சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழன் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி அதோட எதிர்பார் தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து திருக்குறள் ஓகேங்களா. சோ திருக்குறள்ல இருந்து கேள்விகள் பாருங்க. வாய்மை எனப்படுவது ஓகேங்களா. சோ வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல், அப்படி இல்லை அப்படின்னா இன்சொல் பேசுதல், இந்த மாதிரி கொடுக்கல ஓகேங்களா. சோ தீங்கு தராத சொற்களை பேசுதல்னு சொன்னாலும் சரி, இன்சொல் பேசுதல்னு சொன்னாலும் சரி. அடுத்து டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஓகேங்களா. சோ சான்றோர்களால் ஆராயப்படும் சொல் பாத்தீங்க அப்படின்னா பொறாமை உள்ளவன் செல்வம் ஓகேங்களா. அடுத்து பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் ஓகேங்களா. சோ பொருட்செல்வம் பாத்தீங்க அப்படின்னா பொருள் செல்வம் அப்படின்னு பிரியும் ஓகேங்களா. அடுத்து யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா. சோ யாதெனின் அப்படின்னா யாது எனின், யாது எனின். அடுத்து தன் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுங்களா. சோ தன் நெஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா தன் நெஞ்சு அப்படின்னா ஓகேங்களா. அந்த ஒற்று வந்து இந்த இடத்துல இரட்டிப்பாகும் ஓகேங்களா. சோ தன் நெஞ்சு. அடுத்து தீது உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ ஓகேங்களா. சோ தீது உண்டோன்னு அப்படியே சேர்த்தெழுத கூடாது, தீதுண்டோ ஓகேங்களா. இந்த இடத்துல அந்த இகரம் கெட்டு இத்து குட்டல் ஊனரும்லா, தூ அப்படிங்கறத இத்து கூட்டல் ஊன் எழுதுவோமா, இந்த உகரம் கெட்டு போய் இத்துவும் சேர்ந்துரும் ஓகேங்களா. சோ தீது உண்டும். அடுத்து பாருங்க, புலி தங்கிய குகை அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் ஓகேங்களா. சோ யாண்டு என்னும் சொல்லின் பொருள் ஓகேங்களா. யாண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எங்கு ஓகேங்களா. சோ எங்கு யாண்டுளனோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா யாண்டு உளனோ அப்படின்னு வரும் ஓகேங்களா. சோ யாண்டு உளனோ. அடுத்து கல் அலைங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா கல்லலை, இந்த ஒற்று இரட்டிப்பாயி இந்த ரெண்டும் சேர்ந்துடும் கல்லலை ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பாஞ்சை வளம் ஓகேங்களா. சோ ஊர்வலத்தில் ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது ஓகேங்களா. சோ ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும் ஓகேங்களா. சோ பாஞ்சாலங்குறிச்சியில் பாத்தீங்க அப்படின்னா முயல் நாயை விரட்டிடும் ஓகேங்களா. அடுத்து மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது ஓகேங்களா. சோ மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது பாத்தீங்க அப்படின்னா மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பூட்டுங்கதவுகள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பூட்டும் கதவுகள் ஓகேங்களா. சோ பாத்தீங்க அப்படின்னா பூட்டுங்கதவுகள் பாத்தீங்க அப்படின்னா பூட்டும் கதவுகள் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா. சோ தோரண மேடை அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா தோரணம் மேடை அப்படின்னு பிரியும் ஓகேங்களா. அடுத்து வாசல் அலங்காரம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்துரும் ஓகேங்களா. சோ மெய்யும் உயிரும் சேர்ந்துரும் ஓகேங்களா. அடுத்து அது பாத்தீங்க அப்படின்னா வாசல் அலங்காரம் ஓகேங்களா. இது வராது, இது வரும் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் இ ஓகேங்களா, வாசல் அலங்காரம். இந்த ஒரு இடத்துல ஒரு லா இருக்கு இல்லையா, சோ இது லா ஆயிரும், அப்ப ரெண்டு லா வரும் ஓகேங்களா. சோ இது வராது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, பொறுத்துக ஓகேங்களா. சோ பொறுத்துக பாத்தீங்க அப்படின்னா பொக்கிஷம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா செல்வம் அப்படிங்கிற பொருள். அடுத்து ஜாஸ்தி அப்படிங்கிறது மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு ஓகேங்களா. சோ அதுக்கான அந்த தமிழ் சொற்கள் பொருத்தியாச்சு ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா. சோ முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் பாத்தீங்க அப்படின்னா சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் என்ன, சாயல்குடி. அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் ஓகேங்களா. சோ முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் பாத்தீங்க அப்படின்னா நேதாஜி. அடுத்து தேசியம் காத்த செம்மல் என பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் பாத்தீங்க அப்படின்னா திருவிக்கா. யாரு பாராட்டினாங்க அப்படின்னா திருவிக்கா. சோ தேசியம் காத்த செம்மல்னு நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவரை சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க,
அடுத்து கலங்கரை விளக்கம். ஓகேங்களா? சோ வேயாமாடம் எனப்படுவது. ஓகேங்களா? சோ வேயாமாடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது. வேயாமாடம்னா என்ன? சாந்தினால் பூசப்படுவது. அடுத்து உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஓகேங்களா? சோ அடி எந்த இடத்துல இருக்கு? அழுவம். ஓகேங்களா? அழுவம் அப்படின்னா உங்களுக்கு கடல் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன. ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா மரக்கலங்கள். ஓகேங்களா? சோ தூண் என்னும் பொருள் தரும் சொல். தூண் அப்படின்னா மதலை. ஓகேங்களா? சோ தூண் அப்படின்னா என்ன? மதலை. அடுத்து பாருங்க, கவின் மிகு கப்பல். ஓகேங்களா? சோ இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூல் அப்படின்னா காற்று அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? அடுத்து மக்கள் டாஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். ஓகேங்களா? சோ மக்கள் வங்கத்தில் ஏறி, வங்கம் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய கப்பல் அப்படிங்கிற பொருள் வரும். ஓகேங்களா? சோ மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். அடுத்து புலால் நாற்றமுடையதாக அகனானூர் கூறுவது என்ன அப்படின்னா கடல். ஓகேங்களா? சோ புலால் நாற்றமுடையதாக கூறுவது என்ன அப்படின்னா கடலை தான் சொல்றாங்க. எதுல அப்படின்னா அகனானூர். ஓகேங்களா? அடுத்து பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெரு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இதுல பண்புல வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மை விகுதி வந்துடும். ஓகேங்களா? சோ நீர் வண்ணம் அப்படி இல்லை அப்படின்னா பண்பு வந்துச்சுன்னா மை விகுதி வரும். சோ பெருமை கடல். அடுத்து இன்று கூட்டல் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இன்று ஆகி அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? அடுத்து எதுகை இடம்பெறாத இணை. எதுகை அப்படின்னாலே என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். பாருங்க, இரவு ரா, இந்த இடத்துல யா, அப்ப இது வரல. அடுத்து இங் இங்கு வந்திருக்கு, லா லா வந்திருக்கு, சை சை வந்திருக்கு. அப்போ எதுகை இடம்பெறாத சொல் பாத்தீங்க அப்படின்னா அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வரல அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொருத்துக. ஓகேங்களா? சோ வங்கம் அப்படின்னா இப்பதான் சொன்ன இல்லையா, மிகப்பெரிய கப்பலுக்கு தான் வங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா பகல். ஓகேங்களா? அடுத்து மாட ஒல்லரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். மாட ஒல்லரினா என்ன? கலங்கரை விளக்கம். அடுத்து பாருங்க, தமிழரின் கப்பற்கலை. ஓகேங்களா? சோ தமிழரின் கப்பற்கலை. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது பாத்தீங்க அப்படின்னா ஓடம். சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம். அடுத்து தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம். ஓகேங்களா? சோ தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்னன்னு சொல்லுது? முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி பாத்தீங்க அப்படின்னா சுக்கான். ஓகேங்களா? சோ கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி பாத்தீங்க அப்படின்னா சுக்கான். ஓகேங்களா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? சோ கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் என்னன்னு அழைக்கப்பட்டது அப்படின்னா தொகுதி. அடுத்து கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது பாத்தீங்க அப்படின்னா நங்கூரம். ஓகேங்களா? ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது பாத்தீங்க அப்படின்னா நங்கூரம். அடுத்து இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. ஓகேங்களா? சோ கண்ணடை என குறிப்பிடப்படும். பாருங்க, கண்ணடை. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக பாருங்க, எரா அப்படின்னா அடிமரம். எரானா என்ன? அடிமரம். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். மீகான் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி. ஓகேங்களா? சோ இந்த பொறுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டதுதான். ஓகேங்களா? சோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. எரா அப்படின்னா அடிமரம், பருமல் அப்படின்னா குறுக்கு மரம், மீகான் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ இது இலக்கிய வகை சொற்கள். ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் எளிதில் எளிதில் பொருள் விளங்கும் சொல் பாத்தீங்க அப்படின்னா இயற்சொல். ஓகேங்களா? சோ கற்றோருக்கு மட்டுமே புரிவது திரிசொல். வடமொழியை தவிர பிறமொழி சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது திசை சொல். வடசொல் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வடசொல். வடசொல்னா என்ன? சமஸ்கிருதம். ஓகேங்களா? அடுத்து பல பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. ஓகேங்களா? சோ பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன அப்படின்னா திரிசொல். ஓகேங்களா? அடுத்து வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. வடமொழி அப்படின்னு அழைக்கப்படும் மொழி பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா? சமஸ்கிருதம். அடுத்து
பாருங்க அந்தந்த சொல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அந்த நாலு சொல்லுக்கான இந்த இடத்துல சொல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கறத பொருத்தணும். பாருங்க இயர் சொல் அப்படின்னா எல்லாத்துக்குமே புரியணும், சோறு அப்படின்னா எல்லாத்துக்கும் புரியும் இல்லையா, சோ இயல்பாகவே அது புரியும். அப்போ சோறு அப்படிங்கிறது என்ன, இயர் சொல் ஓகேங்களா. அடுத்து திரி சொல், திரி சொல் அப்படின்னா கற்றவருக்கு மட்டுமே புரியும், செய்யுள்களில் மட்டுமே வரும் ஓகேங்களா, அழுவம் ஓகேங்களா. அடுத்து திசை சொல், திசை சொல் அப்படின்னா பெற்றம் ஓகேங்களா, சோ பெற்றம்னா என்ன, பசு அப்படிங்கிற பொருள்ல வரும் ஓகேங்களா. திசை சொல்னா வடமொழியை தவிர மீதி வர சொற்கள் ஓகேங்களா, மீதி வர பிறமொழி சொற்கள். அடுத்து வட சொல் பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் ஓகேங்களா, சோ திசை சொல் பெற்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேணி பெற்றம் இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா திசை சொல்கள்ல வரும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னும் நிறைய இருக்கு திசை சொற்கள், சோ இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா புக்ல கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க இன்பத்தமிழ் கல்வி ஓகேங்களா, சோ பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது ஓகேங்களா, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது பாத்தீங்க அப்படின்னா மயில் ஓகேங்களா. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் ஓகேங்களா, கீழே இருக்கிறதுல மலையை குறிக்கும் சொல் பாத்தீங்க அப்படின்னா வெறுப்பு ஓகேங்களா. அடுத்து ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஏடு எடுத்தேன், ஏடு எடுத்தேன் ஓகேங்களா, ஏடு எடுத்தேன் என்னாகும், ஏடு எடுத்தேன் அப்படின்னு ஆகும். அடுத்து துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா, துயின்று இருந்தார், துயின்று இருந்தார் ஓகேங்களா. அடுத்து என்று உரைக்கும், என்று கூட்டல் உரைக்கும் அப்படிங்கிறது என்னாகும், என்று இறைக்கும் அப்படின்னு ஆயிடும் ஓகேங்களா. என்று கூட்டல் உரைக்கும், சாரி என்று இறைக்கும் இல்ல, என்று உரைக்கும், ஊ தானே வருது இல்லையா, உகரம் தான் வருது, அப்ப என்று உரைக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க பொறுத்துக, கலனி அப்படின்னா வயல் அப்படிங்கிற பொருள். அடுத்து நிகர் அப்படின்னா சமம், பரிதி அப்படின்னா கதிரவன், முகில் அப்படின்னா மேகம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க அழியா செல்வம் ஓகேங்களா, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் ஓகேங்களா, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் பாத்தீங்க அப்படின்னா கல்வி ஓகேங்களா. கல்வியை போல் செல்வம் வேறில்லை ஓகேங்களா, சோ கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை ஓகேங்களா. அடுத்து பாருங்க வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா, சோ வாய்த்தீயின் இதை பிரிங்க என்னாகும், வாய்த்து ஈயின் ஓகேங்களா, வாய்த்து ஈயின். அடுத்து கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா, சோ கேடு இல்லை என்னாகும், கேடு இல்லை. அடுத்து எவன் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது, எவன் ஒருவன் என்னாகும், எவன் ஒருவன். அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க வாழ்விக்கும் கல்வி ஓகேங்களா, சோ காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் ஓகேங்களா, சோ காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா காலம் அறிதல். அடுத்து கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு ஓகேங்களா, சோ கல்வி இல்லாத நாடு எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா விளக்கில்லாத வீடு. அடுத்து பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் ஓகேங்களா, சோ பள்ளித்தனம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம்னு யார் பாடினார் அப்படின்னா பாரதியார். அடுத்து உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாத்தீங்கன்னா உயர்வு அடைவோம், உயர்வடைவோம் என்னாகும், உயர்வு அடைவோம். அடுத்து இவை எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாருங்க, இவை எல்லாம், இவை எல்லாம் ஓகேங்களா, இவை எல்லாம். அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் ஓகேங்களா, சோ இந்த இடத்துல நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை ஓகேங்களா, சோ நன்னூல் பிரகாரம் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பாத்தீங்கன்னா 42, அதுல 40 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறில்ல வரும், சாரி நெடில்ல வரும் ஓகேங்களா, சோ ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறில்ல வரும், 42ல் 40 நெடில்ல வரும், 2 குறில்ல வரும் ஓகேங்களா. அடுத்து எழுதினான் என்பது, எழுதினான் என்பது என்னது உங்களுக்கு வினைதான் இல்லையா, எழுதுறது அப்படிங்கிறது ஒரு செயல், அப்ப வினை பகுபதம் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பகாபதம் அப்படின்னா அந்த சொற்களை வந்து உங்களால பிரிக்க முடியாது ஓகேங்களா, சோ இந்த இடத்துல பகுபதம் எழுதினான்னா பிரிக்கலாம் இல்லையா, எழுது ஆண் அப்படின்ன மாதிரி பிரிக்கலாம், சோ இந்த இடத்துல பிரிக்கிறது வந்துச்சுன்னா பகுபதம், பிரிக்காம வந்துச்சுன்னா பகாபதம், இந்த இடத்துல செயலை சொல்றதால அது வினை ஓகேங்களா. அடுத்து பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா, சோ பெயர் பகுபதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வகைப்படும்,
இங்களா அடுத்து காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை. இங்களா சோ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படிங்கிற மாதிரி பகுபத உறுப்புகள் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி பிரிக்க முடியலன்னா அது பகாபதம், பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பகுபதம், பெயர் சொல்லா இருந்ததுன்னா அது பெயர் பகுபதம், பெயர் சொல்லா இல்லாம செயலை குறித்ததுன்னா அது வினை பகுபதம், வினை சொல்லா இருந்ததுன்னா அது வினை பகுபதம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க பொறுத்துகா. சோ பெயர் பகுபதம், ஓகேங்களா, சோ பெயர் பகுபதம், பகுபதம்னா என்ன பிரிக்க முடியுது அப்ப பெரியார். வினை பகுபதம், சோ இதுவும் பிரிக்க முடியும் வாழ்தான். இடை பகுபதம், இடை பகுபதம் பாத்தீங்கன்னா மண், ஓகேங்களா, அது பிரிக்க முடியாது. உரி பகுபதம் நனி, சோ உரிச்சொல் தான் வரும் இல்லையா, சோ நனி இதுவும் இடைச்சொல் தான் வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க போவாள் அப்படிங்கிறது என்னாச்சு, போ இவ் ஆள் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சோ இதுதான் பகுபத உறுப்பை பிரிச்சு எழுதுறது. பாருங்க போவாள் அப்படிங்கிறது போ இவ் ஆள். ஓகேங்களா, சோ பிரித்து எழுதுகளுக்கும் பகுபத உறுப்பிலக்கணமா பிரித்து எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொஸ்டின் என்னமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ போ அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு பகுதி, இவ் அப்படிங்கிறது இடைநிலை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கால இடைநிலைன்னு வரும், இப்போ இவ்வும் உங்களுக்கு எதிர்கால இடைநிலை. ஆள் அப்படிங்கிறது விகுதி. ஓகேங்களா, சோ பெண்பால் வினை முற்று விகுதின்னு வரும். அடுத்து நடக்கிறான், நட அப்படிங்கிறது பகுதி, இக் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தி. ஓகேங்களா, சோ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்துச்சு அப்படின்னா அது சந்தி. கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. ஓகேங்களா, நிகழ்கால இடைநிலை, இது வந்து எதிர்கால இடைநிலை. அடுத்து ஆண் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆண் பால் வினை முற்று விகுதின்னு வரும். ஓகேங்களா, சோ அந்த இந்த இடைநிலை மூன்றா இருக்கும். ஓகேங்களா, சோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு இடைநிலை மூணா இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப பாருங்க பார்த்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பார் இத் இத் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல பார் அப்படிங்கிறது பகுதி, இத் அப்படிங்கிறது சந்தி. இந்த இத்து பாத்தீங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை, ஆண் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆண்பால் வினை முற்று விகுதின்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து பாடுவார், அது எப்படி பிரியும், பாடு இவ் ஆர் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல என்ன ஆகும், பாடு அப்படிங்கிறது பகுதி, இல் இவ் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்கால இடைநிலைன்னு வந்துடும், ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்த பலர்பால் வினை முற்று விகுதின்னு வந்து. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பாருங்க ஓரெழுத்து சொற்களால் நிரப்பு. ஓகேங்களா, சோ டேஸ் புல்லை மேயும். ஓகேங்களா, சோ ஓரெழுத்து சொல்லுதான் எழுதணும், ஆ புல்லை மேயும், ஆ அப்படின்னா என்ன பசு. ஓகேங்களா, அடுத்து டேஸ் சுடும். ஓகேங்களா, என்ன சுடும், தீ சுடும், நெருப்பு தான் சுடும், அதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி தீ. அடுத்து டாஸ் பேசும், என்ன பேசும், நாக்கு பேசும், அப்போ நா பேசும். அடுத்து என்ன பறக்கும், பாருங்க ஈ பறக்கும். ஓகேங்களா, சோ ஓரெழுத்து தான் இங்க எழுதணும். அடுத்து பூ மணம் வீசும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஓகேங்களா, சோ தா அப்படின்னா கொடு அப்படிங்கிற பொருள், தீ அப்படின்னா என்ன நெருப்பு, பா அப்படின்னா பாடல், தை அப்படின்னா தை மாதம், தைத்தல் அப்படிங்கிற பொருளையும் தரும். ஓகேங்களா, வை அப்படின்னா வைக்கோல். ஓகேங்களா, அடுத்து மை அப்படின்னா உங்களுக்கு அஞ்சனம், அஞ்சனம் இருள் கருமை இந்த மாதிரி வரும், தீனா நெருப்பு இனிமை இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதிக்கும். ஓகேங்களா, சோ ஆறு அப்படிங்கறத இந்த மாதிரி பிரிச்சு எழுதிருப்பு, அதாவது இருபொருள் தர மாதிரி உங்களுக்கு பிரிச்சு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி விளக்கு அப்படின்னா அதையும் நீங்க இருபொருள் தர மாதிரி, ஒரே சொல் இருபொருள் வர மாதிரி பிரிச்சு எழுதுறதுதான். ஓகேங்களா, சோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இது மாதிரிதான், இது வேற சொற்கள். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம் பாருங்க, சோ இது பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் வரும். ஓகேங்களா, சோ பாருங்க மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. ஓகேங்களா, மயிலும் மானும் பாத்தீங்க அப்படின்னா வனத்திற்கு வனப்பு தருகின்றன, வனப்புனா என்ன அழகு. ஓகேங்களா, சோ அடுத்து மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். ஓகேங்களா, சோ மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவைக்கும். அடுத்து அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள், தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். ஓகேங்களா, அடுத்து வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா, சோ வனப்பிள்ளை அப்படின்னா என்னது, வனப்பு இல்லை, வார்ப்பு எனில் என்னாகும், வார்ப்பெனில். ஓகேங்களா, வார்ப்பெனில். அடுத்து பாருங்க,
கீரை பாத்தியும் குதிரை. ஓகேங்களா? சோ ஏற பரி ஆகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். ஓகேங்களா? சோ பரி அப்படின்னாலே குதிரை அப்படிங்கிற பொருளை தான் தரும். அடுத்து பொருந்தாத ஓசை உடைய சொல். ஓகேங்களா? சோ பொருந்தாத ஓசை உடைய சொல் பாத்தீங்க அப்படின்னா பாகையால், மேன்மையால், அடிக்கையால், அந்த இயல்பு மாதிரி வந்திருக்கு இல்லையா, ஒரே மாதிரி திரும்புகையில் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேற மாதிரி வந்திருக்கு. அப்ப இதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வன் கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ வன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்புல வரும். சோ வன்மை கீரை. ஓகேங்களா? அடுத்து கட்டி அடித்தல் என்பதனை சேர்த்து கிடைப்பது. பாருங்க, கட்டி அடித்தல் என்னாகும், கட்டி அடித்தல். அடுத்து பாருங்க, இது பாத்தீங்கன்னா பேசும் ஓவியம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் வரும். ஓகேங்களா? சோ குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று. ஓகேங்களா? சோ குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா மண் துகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். ஓகேங்களா? சோ நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் பாத்தீங்க அப்படின்னா கேலி சித்திரம். அடுத்து கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல காட்டாறு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான். ஓகேங்களா? இது எப்படி பெரியும், காடு ஆறுன்னு பெரியும். இந்த இடத்துல கோட்டோவியம், இது என்னாகும் அப்படின்னா கோடு ஓவியம் அப்படின்னு பெரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? செப்பேடு அப்படிங்கிறது என்ன ஆகும், செப்பு ஏடுன்னு பிரியும். அடுத்து எழுத்து ஆணி சேர்த்து அப்படின்னா எழுத்தாணி அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர். ஓகேங்களா? சோ கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாத்தீங்க அப்படின்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது பாத்தீங்க அப்படின்னா துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது என்ன, துணி ஓவியம். அடுத்து மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டாஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். ஓகேங்களா? சோ எதன் மீது அப்படின்னா செப்பேடுகளின் மீது. ஓகேங்களா? சோ செப்பேடுகளின் மீது பொறித்து பாதுகாத்தனர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தொழிற்பெயர். சோ இலக்கண பகுதி பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது. ஓகேங்களா? சோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா அழுத்தல் விகுதி, இந்த மாதிரி அந்த விகுதி வரும் தொழிற்பெயர் விகுதி, அது சேர்ந்து வர்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா படித்தல். அடுத்து பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? சோ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, சோ இதுல வினையடி மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து விகுதி இல்லாம வந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல்நிலை முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? அந்த முதல்நிலையிலையும் முதல் எழுத்து வந்து உங்களுக்கு நீட்டி வந்திருக்கும், அதுதான் பாத்தீங்க அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்ப சுடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு வரும். இதுவே இந்த முதல் எழுத்து நீண்டு வந்திருக்கும், சூடு அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? சோ அதாவது அந்த எழுத்துல ஏதோ ஒரு மாறுபாடு நடந்திருக்கும், அந்த சொற்கள் வந்து முதல்லையோ இடையிலையோ இல்ல இறுதியிலையோ ஏதோ ஒரு மாறுபாடு நடந்திருக்கும், அந்த மாதிரி நடக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த இடத்துல ஊரு அப்படிங்கிறது தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? சோ நடுவிழு எழுதல் இதெல்லாமே வராது, ஊரு உரு அப்படிங்கிறது ஊரு அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஓட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அம் அப்படிங்கிற அந்த விகுதி பெற்று வந்திருக்கு இல்லையா, சோ இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர், பிடித்தல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதோட முதல்நிலை மட்டும் வந்திருக்கிறதால இது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு திரிந்திருக்கு இல்லையா, சோ இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? சோ முதல்நிலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோ அது முதல் எழுத்தே தான் மாறி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, முதல் இடைக்கடை மூணுல எது வேணா மாறி இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோ திருக்குறள் பகுதி டாஸ் தீமை உண்டாகும். ஓகேங்களா? சோ செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். ஓகேங்களா? சோ செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். அடுத்து தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரின் டாஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோம்பல் இருக்கக்கூடாது. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ எழுத்தென்ப அப்படிங்கிறத மெதுவா படிங்க, என்ன ஆகும், எழுத்து என்ப அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? அடுத்து கரைந்துண்ணும், கரைந்து உண்ணும். ஓகேங்களா? அடுத்து கற்றணைத்து ஊறும், சோ கற்றணை தூறும். ஓகேங்களா? சோ கற்றணை தூறும். அடுத்து பொறுத்துக்க பாருங்க,
கற்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா பிழையில்லாமல் கற்றல், ஓகேங்களா? சோ எதை ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னா பிழையில்லாமல் கற்கணும், மாசற கற்க, ஓகேங்களா? அடுத்து உயிர்க்கு கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும், ஓகேங்களா? சோ எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், ஓகேங்களா? இது ரெண்டு. அடுத்து விழுச்செல்வம், விழுச்செல்வம் பாத்தீங்கன்னா கல்வி, எண்ணி துணிக செயல், ஓகேங்களா? ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலே எவ்வளவு வேணா யோசிக்கலாம், இறங்கியதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது, தப்பு, ஓகேங்களா? அடுத்து கரவா கரைந்துண்ணும் காகம், கரவா கரைந்துண்ணும் என்ன? காகம். அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டேர்ம் த்ரீ, ஓகேங்களா? சோ டேர்ம் டூ வரைக்கும் முடிஞ்சது, இப்ப டேர்ம் த்ரீ பாருங்க. விருந்தோம்பல், மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம், ஓகேங்களா? சோ மரம் வளர்த்தால் மழை பெறலாம், மழைக்கு இன்னொரு பேர் என்ன? மாறி, மாறி பெறலாம், ஓகேங்களா? அடுத்து நீருளையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஓகேங்களா? சோ நீருளையில் என்ன ஆகும்? மெதுவா படிங்க, நீர் உளையில். அடுத்து மாறி ஒன்று, இத வேகமா படிச்சு என்ன ஆகும்? மாறி ஒன்று, ஓகேங்களா? மாறி ஒன்று. அடுத்து பாருங்க, வயலும் வாழ்வும், ஓகேங்களா? உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர், ஓகேங்களா? என்ன நடுவாங்க? நாற்று நடுவாங்க. அடுத்து வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர், ஓகேங்களா? வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுவடை செய்வார்கள், ஓகேங்களா? தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஓகேங்களா? சோ தேர்ந்தெடுத்து, மெதுவா படிங்க, தேர்ந்து எடுத்து, ஓகேங்களா? சோ தேர்ந்து எடுத்து. அடுத்து ஓடை எல்லாம் என்னாகும்? ஓடை எல்லாம், ஓடை எல்லாம், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பொறுத்துக, ஓகேங்களா? சோ பொறுத்துக பாத்தீங்க அப்படின்னா நாற்று அப்படின்னா நடுதல், நாற்று என்ன பண்ணுவாங்க? நடுவாங்க. நீர் பாய்ச்சுதல், ஓகேங்களா? சோ அடுத்து கதிர் அறுத்தல், களை பறித்தல், ஓகேங்களா? அவங்க செய்யறதுக்கான அந்த தொழில், ஓகேங்களா? சோ நாற்று நடுவாங்க, நீர் பாய்ச்சுவாங்க, கதிர் அறுப்பாங்க, களை பறிப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோனை சொற்கள் எதுகை சொற்கள் இந்த பாடல்ல தான் வரும், ஓகேங்களா? சோ அது வந்து பாடல் வரிகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மோனை சொற்கள் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரணும், எதுகை சொற்கள் அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வடிவில் எழுது, ஓகேங்களா? பாருங்க, போய் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இது பாத்தீங்கன்னா போய் அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ இதை எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே பாருங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன? பிடிக்கின்றனர். வளருது, வளர்கின்றது. இறங்குறாங்க, இறங்குகின்றனர், ஓகேங்களா? வாரான், வருகின்றான், ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த பேச்சு வழக்கு சொல்ல அப்படியே நம்ம வந்து எழுத்து வழக்கு சொல்லா சொல்றோம், ஓகேங்களா? சோ பிடிக்கிறாங்க அப்படின்னா பிடிக்கின்றனர். வளருது வளர்கின்றது. இறங்குறாங்க, இறங்குகின்றனர். வாரான், வருகின்றான், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி, ஓகேங்களா? சோ திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது, ஓகேங்களா? சோ திருநெல்வேலி பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. அடுத்து இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார், ஓகேங்களா? சோ இளங்கோவடிகள் பாத்தீங்க அப்படின்னா பொதிகை மலை, அதாவது சிலப்பதிகாரத்துல இந்த பொதிகை மலை வரும், ஓகேங்களா? சோ பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். அடுத்து திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது, ஓகேங்களா? சோ திருநெல்வேலி பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது, ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்க பாருங்க, தன் பொருணை, ஓகேங்களா? சோ தன் பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அதை குறிக்கும். அடுத்து அக்கச்சாலை, ஓகேங்களா? சோ அக்கசாலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பொன் பொருள்கள், பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், ஓகேங்களா? சோ அக்கசாலை அப்படிங்கிறது என்ன? பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை அப்படிங்கிறது முத்து குளித்தல், கொற்கைனா என்ன? முத்து குளித்தல். அடுத்து திரிகூட மலை, ஓகேங்களா? சோ திரிகூட மலை அப்படின்னா குற்றாலம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக, ஓகேங்களா? சோ என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார், ஓகேங்களா? சோ கண்ணிமை காப்பது போல காத்து வளர்த்தாள், தாயை கண்ட செயலை இந்த இடத்துல வராது இல்லையா? சோ என் தாயார் என்னை கண் இமை போல, கண் இமைப்பது போல காப்பாத்து, சாரி, கண்ணை இமைப்பது கா, சாரி ஒரு நிமிஷம், கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார், ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம். ஓகேங்களா, இஞ்சி தின்ற குரங்கு போல வராது இல்லையா. சோ நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம். அடுத்து திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. ஓகேங்களா, சோ திருவள்ளுவரின் புகழை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக உலகமே அறிந்துள்ளது. ஓகேங்களா, அடுத்து அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகமெங்கும் பரவியது. ஓகேங்களா, சோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. அடுத்து சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன. சோ சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனத்தில் பதிந்தன. அடுத்து பாருங்க, அடுத்து புதுமை விளக்கு. ஓகேங்களா, சோ இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஓகேங்களா, சோ இடர் அப்படின்னா என்ன, துன்பம். அடுத்து ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா, சோ ஞானச்சுடர் அப்படிங்கிறது ஞானம் சுடர், அந்த கடைசியா வர அந்த இம் வந்து கெட்டு போய் இந்த இச்சிருக்கு இல்லையா, இதுக்கான இனமான எழுத்து வந்துடும். ஓகேங்களா, சோ அடுத்து பாருங்க, இன்பு உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாத்தீங்க அப்படின்னா இன்புருகு. ஓகேங்களா, இன்புருகு. அடுத்து பொறுத்துக பாருங்க, அன்பு அப்படின்னா தகழி. ஓகேங்களா, அன்புனா என்ன, தகழி. ஆர்வம் பாத்தீங்க அப்படின்னா நெய். சிந்தை பாத்தீங்க அப்படின்னா இடுதிரி. ஞானம் அப்படிங்கிறது விளக்கு. ஓகேங்களா, சோ விளக்கேற்றுவாங்களே அந்த இதுல வரும். அன்பு அப்படின்னா உங்களுக்கு தகழி, ஆர்வம் அப்படின்னா நெய், சிந்தை அப்படின்னா இடுதிரி, ஞானம் அப்படின்னா விளக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அறம் என்னும் கதிர். காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார். ஓகேங்களா, சோ காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா, சோ இன்சொல், இன் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு பண்பை உணர்த்தும். அப்ப இனிமை சொல், பண்பு வந்துருச்சுனாலே மை விகுதி வந்துடும். அடுத்து அறம் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா, சோ அறம் கதிர், இந்த இம் வந்து கடைசியா வந்துருச்சு அப்படின்னா அது கெட்டு போயிடும், இதுக்கு இனமான எழுத்து வந்துடும், என்ன ஆயிரும், என்ன ஆயிரும் அப்படின்னா அறங்கதிர். ஓகேங்களா, இந்த இடத்துல அறக்கதிர்னு வந்திருக்கு, இங்க வந்துருச்சுன்னா அறங்கதிர் வந்துடும், இந்த இடத்துல அறக்கதிர். ஓகேங்களா, சோ ஆப்ஷன்ல அதுதான் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இளமைனா எதிர்ச்சொல் என்ன, முதுமை. ஓகேங்களா, அடுத்து பொறுத்துக்கு பாருங்க, விளை நிலம் பாத்தீங்க அப்படின்னா இன்சொல். ஓகேங்களா, விளை நிலம் என்ன, இன்சொல். விதை ஈகை, கலை வன்சொல், உரம் உண்மை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஒப்புரவு நெறி. ஓகேங்களா, சோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. பாருங்க, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி. ஓகேங்களா, சோ பொது உடைமை நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது என்னது, பொது உடைமை நெறி. அடுத்து செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு. ஓகேங்களா, சோ செல்வத்தின் பயன் பாத்தீங்க அப்படின்னா ஒப்புரவு வாழ்வு. ஓகேங்களா, அடுத்து வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். ஓகேங்களா, சோ வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். ஓகேங்களா, சோ உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பொறுத்துக, எளிது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சோ எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, சோ எளிது அப்படின்னா அரிது, ஈதல் அப்படின்னா ஏற்றல், அந்நியர் அப்படின்னா உறவினர், இரவல் அப்படின்னா புறவல், இரவலர் அப்படின்னா புறவலர். ஓகேங்களா, சோ எதிர்ச்சொல் எளிதுன்னா அரிது, ஈதல்னா கொடுக்கறது, ஏற்றல்னா வாங்கிக்கிறது. ஓகேங்களா, அந்நியர்னா தெரியாதவங்க, உறவினர்னா சொந்தக்காரங்க, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புது. ஓகேங்களா, சோ நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, என்ன வினாச்சொல் வரும் அப்படின்னா எங்கு உள்ளது. ஓகேங்களா, சோ இடத்தை தான் கேட்க போறோம், அப்ப எங்கு உள்ளது. அடுத்து முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர், எத்தனை பேர். ஓகேங்களா, முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், டேஸ் சொற்களை பேச வேண்டும். ஓகேங்களா, சோ எந்த சொற்களை பேச வேண்டும், எந்த அந்த இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். ஓகேங்களா, அடுத்து அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்,
அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது இல்ல என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க, திருக்குறள் டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. ஓகேங்களா? சோ டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று அப்படின்னா வயல். ஓகேங்களா? அடுத்து மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். ஓகேங்களா? பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். ஓகேங்களா? மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். அடுத்து நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பு. நாடென்ப என்னாகும்? நாடு என்ப. கண் இல்லது. ஓகேங்களா? சோ கண் இல்லது அப்படிங்கிறது என்னாகும்? கண் இல்லது. ஓகேங்களா? சோ கண் இல்லது. அடுத்து பாருங்க, பின்வரும் குரட்பாக்களில் ஓமையணி பயின்று வரும் குரலை தேர்ந்தெடுத்ததுக்கு. மூணு குரல் கொடுத்துருக்காங்க, இதுல எந்த குரல்ல ஓமையணி வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஓமையணினா என்ன? அந்த ஓமை வந்து வந்திருக்கணும். ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமயம் ஒரு வாக்கியமாகவும் வந்திருக்கணும். ஓகேங்களா? பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற திருக்குறள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறப்பினால் எல்லாரும் சமந்தான். ஓகேங்களா? சோ செய்யும் தொழிலை பொறுத்து அவங்களோட திறமை மட்டுமே வேறுபாடு இருக்கிறது. ஓகேங்களா? அவங்களோட திறமையில மட்டுமே வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லும். சோ இதுல அந்த ஓம உருபெல்லாம் வரல இல்லையா? சோ ஓம உருபும் வரணும். ஓகேங்களா? சோ ஓம உருபும் உங்களுக்கு அது போல அல்லனா போல் அந்த மாதிரி உங்களுக்கு ஓம உருபு மாதிரி வரணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வினையான் வினையாக்கி கோடல் தனை கவுள் யானையால் யானையா தற்று. ஓகேங்களா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செயலை செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல. ஓகேங்களா? சோ ஒரு செயலை செய்யும் போதே இன்னொரு செயலையும் செய்து முடிக்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது. ஓகேங்களா? சோ அதாவது ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது. ஒன்னு சொல்லி இன்னொன்னையும் சொல்றாங்க இல்லையா? சோ இது பாத்தீங்கன்னா ஓமையணி வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்க அருள் மிக்க குழல். ஓகேங்களா? இப்படி இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்றவரின் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வை அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சோ இதுதான் இதோட பொருள். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல அது போல இதெல்லாம் வராது. சோ இதுவும் ஓமையணி இல்ல. என்ன அப்படிங்கிறது, வினையான் வினையாக்கி கோடல் தனைகவுள் யானையால் யானையா தற்று. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து மழை பொழிவு. ஓகேங்களா? சோ பாருங்க, மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது. ஓகேங்களா? சோ மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பாத்தீங்க அப்படின்னா பொறுமை. ஓகேங்களா? அடுத்து சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். ஓகேங்களா? சோ சாந்த குணம் உடையவர்கள் பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதையும் பெறுவர். அடுத்து மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாத்தீங்க அப்படின்னா மலை அளவு. ஓகேங்களா? சோ மலை அளவு. அடுத்து தன்னோடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ தன்னோடு சாரி தன்னாடு. ஓகேங்களா? சோ தன்னாடு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், தன் நாடு அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகேங்களா? சோ இவை இல்லாது என்னாகும், இவை இல்லாது. இவை இல்லாது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொறுத்துக சாந்தம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பொருள் அமைதி. அடுத்து மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. தாரணி அப்படின்னா உலகம். இரக்கம் அப்படின்னா கருணை. சோ அதுக்கான பொருள் தான் இங்க பொறுத்தரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தன்னை அறிதல். ஓகேங்களா? சோ கூடு கட்ட தெரியாத பறவை பாத்தீங்க அப்படின்னா குயில். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அடுத்து தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாத்தீங்க அப்படின்னா தான் ஒரு. ஓகேங்களா? தான் ஒரு, இது சேரும்போது தான் தான் ஒரு அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கண்ணியமிகு தலைவர். ஓகேங்களா? சோ கண்ணியமிகு தலைவர் காகிதமில்ல தாஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். ஓகேங்களா? சோ காகிதமில்ல எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். அடுத்து காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். ஓகேங்களா? சோ காயிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல். அதற்கு என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. ஓகேங்களா? சோ சமுதாய வழிகாட்டி. அடுத்து விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஓகேங்களா? சோ என்ன இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். ஓகேங்களா? சோ காயிதே மில்லத் தமிழ்
மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுங்களா? சோ எதிர் ஒலித்தது என்னாகும், எதிர் ஒலித்தது. அடுத்து முதுமை மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் மொழி பாத்தீங்கன்னா முதுமை. எப்பயுமே மை வந்து அப்படின்னா அந்த மை விகுதி கெட்டு போயிடும். ஓகேங்களா? மீதி என்ன இருக்கு? முதுமொழி. ஓகேங்களா? சோ முதுமை மொழி என்னாகும், முதுமொழி அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த ஆகு பெயர். ஓகேங்களா? சோ பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. ஓகேங்களா? சோ பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பாத்தீங்க அப்படின்னா பொருளாகு பெயர். ஓகேங்களா? அடுத்து இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது உங்களுக்கு சினையாகு பெயர். கை அப்படிங்கிறது என்ன? உறுப்பு. உறுப்பை குறிச்சது அப்படின்னா அது சினையாகு பெயர். ஓகேங்களா? சோ கை அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும் அப்படின்னா அந்த மனிதருக்கு ஆகி வரும். ஓகேங்களா? அடுத்து மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. சடசட அப்படின்னாலே இரட்டை கிளவி. ஓகேங்களா? சோ இரண்டு டைம் வரும், அதை பிரிச்சு உங்களுக்கு பொருள் தராது. ஓகேங்களா? அடுக்கு தொடர் அப்படின்னா ரெண்டுல இருந்து நாலு டைம் கூட உங்களுக்கு வரலாம், மேக்சிமம் நாலு டைம் கூட வரலாம், ஆனா பிரிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பொருள் தரும். ஓகேங்களா? அடுத்து அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை அடுக்கி வரும். ஓகேங்களா? இப்பதான் சொன்னேன் இல்லையா, அடுக்கு தொடர்ல ஒரே சொல் நான்கு முறை கூட வரலாம். ஓகேங்களா? நான்கு முறை கூட வரலாம். அடுத்து பாருங்க, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. ஓகேங்களா? சோ பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இங்க இருக்கு இல்லையா, இதை தான் எடுத்து எழுத போறோம், ஆனா தெரிஞ்சுச்சுக்கோ. ஓகேங்களா? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஓகேங்களா? அடுத்து குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் இல்லைன்னா ஆகையால், ரெண்டுல எது வேணா சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுல எது வேணா வரலாம். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு சொல்லலாம். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகேங்களா? சோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகேங்களா? அடுத்து பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். ஓகேங்களா? பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இது வந்து நாலு. அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகேங்களா? சோ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும், ஓகேங்களா, மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா செவன்த் புக்ல இருக்க ஃபுல்லாவே இயல் ஒன்னு ரெண்டு, அதாவது பருவம் ஒன்னு ரெண்டு மூணு, இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ ஒரே வீடியோல செவன்த் புக்ல இருக்க எல்லா புக் பேக் கொஸ்டினுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஃபுல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த டெஸ்ட்ல பாக்கலாம். தேங்க்யூ.